வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால், கிராம உதவியாளருக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எதை படித்தா உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே படிக்கும் மற்றும் எழுத்துத்திறனுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் 40 மார்க். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிக்கும் திறனுக்கான தேர்வு 10 மார்க். ஸோ அது எதை பற்றி வரேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் செகண்ட் பார்த்தீங்கன்னா எழுத்து திறனுக்கான தேர்வு, அது பார்த்தீங்கன்னா 30 மார்க். ஸோ அது என்ன எல்லாம் டாபிக் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 40 மார்க். அந்த மூணு டாபிக் என்ன எல்லாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் 5வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத்து தேர்வு, அதில் மூணு டாபிக் கொடுத்துருக்காங்க. அது என்ன எல்லாம் டாபிக்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களின் விவரம் அல்லது கிராமத்தினுடைய நில வகைப்பாடுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம கணக்குகள். இந்த மூணு கேட்டகரியில்தான் இதற்கான கொஸ்டின் கேட்கப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தினுடைய கிராமங்களின் விவரம் அல்லது கிராமத்தினுடைய நிலை வகைப்பாடு அடுத்த கிராம கணக்குகள், இது மூணுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 மார்க் கேட்கப்படும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை எழுதணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்து சொல்லிடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் கொண்ட பொதுவான பத்தியை எழுதும்படி செய்து விண்ணப்பதாரர்கள் எழுத்துத்திறன் வருவாயை நிர்வாக ஆணையர் கடிதத்தில் குறிப்பிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூணு இதுலேருந்து ஒரு பேராகிராஃப் போல் அவங்க எழுத சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த கிராமங்களின் விவரம், கிராமத்தினுடைய நிலை வகைப்பாடு, கிராம கணக்கு எல்லாமே நீங்கள் நைட்டாக படித்து வச்சுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தரமான புத்தகங்களிலிருந்து தோராயமாக எடுக்கப்பட்ட பத்தியை படிக்கும்படி சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு 10 மார்க் மென்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புத்தகத்திலேருந்து தோராயமாக எழுதப்பட்ட பத்தியை அவங்க படிக்குமாறு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ஒரு 10 மார்க் எடுப்பாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 40 மார்க் இதிலேருந்து ஈஸியாகிட்ட உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராமங்களின் விவரம், கிராமத்தினுடைய நிலை வகைப்பாடு, கிராம கணக்குகள், இது மூணு நம்முடைய ஓன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்துடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நாங்கள் கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸ் விட்டுங்க. உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு என்ஐசி ஸ்பேஸ் விட்டு ஐஎன் அப்படி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தா போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். எல்லா மாவட்டத்தும் பார்த்திங்கன்னு சொன்னால் சேம் வெப்சைட் தான் வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் என்ஐசி டாட் ஐஎன் டைப் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் தமிழில் சேஞ்ச் பண்ணுங்கள். நான் தமிழ் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துருங்க. அப்போ எல்லாமே தமிழெலாம் மாறிடும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், மாவட்டம் பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது மிகவும் முக்கியம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் நல்லா ரீட் பண்ணிடுங்க. நீங்கள் மனப்பாடம் படிக்க தேவையில்லை, ரீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துரு மேலும் வாசிக்கன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். பார்த்துங்க இதிலே வரலாறுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அடுத்த கன்னியாகுமரி சுருக்கமான கால வரிசை இது எல்லாமே படிச்சுருங்க பாருங்கள். இதே போல் உங்கள் மாவட்டத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. இதில் இருந்தால் மேக்ஸிமம் 30 மார்க்கு அதிகமாக கேட்பாங்க. ஸோ எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துருங்க. உங்களுடைய கலெக்டர் யார், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருங்க. அரசு துறைகள் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் படிச்சுருங்க பாருங்கள். இதில் என்னெல்லாம் சுகாதாரத்துறை, ஆதித்தரவு, பழங்குடியினர் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். ஒன்ஸ் இந்த ஓன் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்களே படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை.